ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, வீட்டிலேயே சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான உடனே நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடங்களில் மளிகை சாமான் பொருட்கள், ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோ 3 கிலோ இந்த அளவு வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வண்டு பூச்சி எல்லாமே வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம். அது வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி வருது. ஸோ இந்த வண்டு பூச்சி வராமல் இருக்க நம்ம வீட்டில் இருக்க 2 பொருள் நீங்கள் போட்டு வச்சாவே போதும், சூப்பராக இருக்கும். வண்டு பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2 பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி இலையும், அதுக்கப்புறம் வந்து காய்ந்த மிளகாய் தான். ஸோ இந்த காய்ந்த மிளகாயும் பிரியாணி இலையும் இந்த பருப்புக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டாவே போதும், வண்டு பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாட்களுக்கு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் உங்களுக்கும் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாக வெளியெல்லாம் போகும்போது பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு நிற்கும். ஸோ நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் நீண்ட நேரத்துக்கு வரணும்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தடவி பர்ஃப்யூமாக அடித்து பாருங்கள். நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான். வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் இந்த இடத்துல நான் இப்போ பாருங்கள் தேய்க்கிறேன், அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளோட நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பாடி ஸ்ப்ரே வந்தாலும் சரி, அதை நீங்கள் மேலே இந்த லைட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும், நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக, எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கத்திரிக்கோள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நகைவெட்டி ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் போயிடும். அந்த ஷார்ப்னஸ் மறுபடியும் கொண்டு வரதுக்காக வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளோட நகைவெட்டி ஆகட்டும், சிசர் ஆகட்டும், நல்லா வந்து ஷார்ப்பாகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டையோட்ட தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டையினுடைய அந்த தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோடய சேனல்லே நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இந்த முட்டையோட்டையை வச்சு, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முட்டையோட்டினுடைய தோல் பகுதியில் இந்த மாதிரி நகைவெட்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா அந்த நகைவெட்டினுடைய முனைப்பகுதி பார்த்துங்க நல்லா ஷார்ப்பாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல தான் சிசருமே நீங்கள் அந்த முட்டையோட்டின் தோல் எடுத்து நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா ஷார்ப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் முட்டையோட்டினுடைய தோலை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே நீங்கள் உங்களிடங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக கிடக்குது நம்ம தூக்கி போட்டுடலாம், ஒரே ஷார்ப்னஸ் இல்லை நீங்கள் நினைக்க வேணாம். இந்த மாதிரி முட்டை தோலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கனாவே அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக கட் பண்ணுது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுங்களை. இதுவும் நகைவெட்டி வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட்டாக அந்த லைன்ஸ் விழுந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தியை பூரி உருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டைக்கு மேலே ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், நம்ம கழுகுனாலுமே சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆன மாதிரி ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இல்லாமல் நல்ல க்ளீனாக சூப்பராக இருக்கும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூரியெல்லாம் உருட்டி எடுத்துட்டேன் இந்த கட்டையில். இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக இதுக்கு மேலே ஆயில் சேர்த்துக்கலாம், லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க, சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க, நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எண்ணெயும் சால்ட் உப்பும் போட்டாச்சு, எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் எடுத்துக்கிறதுனால நம்மளோட சப்பாத்தி கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், எந்த ஒயிட் ஒயிட்டாக எங்கெந்த ஒரு ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகிருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிக விலை கொடுத்து இனி கடைகளில் உடனில் வாங்க தேவையில்லை, வீட்லேயே சுலபமாக பண்ணலாம். அதுவும் நம்ம கைப்பட நம்ம செய்யணும் போது அதுவுமே ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்காக தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்காக நான் கற்பூரமும் அதுக்கப்புறம் வந்து நாப்தின் பாஸ் தான் எடுத்துருக்கேன், பூச்சுருண்டே சொல்லுவாங்களா ஸோ அதான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ஹோம்மேட் ஓர்லோனில் எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல தேங்காய் சட்டை அது கூட எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் வந்து நான் கற்பூரம் தான் எடுத்துக்கிறேன் சார். நான் ஒரு 3 ஓடநிலக்கிட்ட செய்கிறேன் சார். அதனால் வந்து ஒரு 50 கிராம் மேலே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் வந்து 50 கிராம் அளவு இருக்கும். இது எல்லாமே நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடா சேர்க்கறனால எந்த ஒரு துர்நாற்றத்தையும் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுற தன்மை அதுக்கு இருக்குது. நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் எதுனா வந்து பேட் ஸ்மெல் வரதா இருந்தாலும் சரி, எதுனா ஒரு சின்ன பவுலோ ஏன்னா ஒரு பேப்பர்லேயோ கூட நீங்கள் பேக்கிங் சோடா வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. இப்போ பாருங்கள், கற்பூரம் நான் எடுத்துக்கிட்டேன். கற்பூரத்துக்கு கூட நான் வந்து பொடி பல்லி வச்சுருக்கேன், பூச்சிருண்டையுமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்ததுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நான் தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஃபுட் கலர் இருக்குது, ஃபுட் கலர் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இல்லைனா நீங்கள் அப்படி நார்மலாக ஒயிட்டாக கூட செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அக்தர். இதுவுமே பர்ஃப்யூம் மாரி தான், ஆனால் குட்டியோண்டு பாட்டிலில் கொடுப்பாங்க. ஆனால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இது. ஸோ இங்கே நீங்கள் இது சேர்க்கலை அப்படின்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி அக்தர் இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கலராக இருக்கட்டும்ன்றதுக்காக என்கிட்ட வந்து ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட் கலர்ஸ் தான் கொஞ்சம் ஆட் பண்ணேன் நான். ஸோ அதேமாரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தா போதும், ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைனா வேணாம். இப்போ இதில் வந்து ஃபெவி க்ளூ தான் சேர்க்க போகிறேன். 5 ரூபீஸ் இருக்கும்ல ஃபெவி க்ளூ, நம்ம ஒட்டுறதுக்கு பேப்பர் ஒட்டுறதுக்குலாம் வாங்குவோம்ல 5 ரூபீஸ், அது இந்த மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஃபெவி க்ளூ தான் எடுத்துங்க. அதிகமாக கூட சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது சேர்த்ததுக்கப்புறம் எதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி டீ கப்பு இருந்துச்சுன்னா எடுத்துங்க, இல்லை சின்ன பவுல்ஸ் எதுனா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி டீ கப் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பொருளை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம காய வைக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும், அதுக்காக தான். இப்போ எல்லாமே இந்த கப்பில் போட்டாச்சு. நான் இந்த மாதிரி 3 ரெடி பண்ணியிருந்தேன். என்கிட்ட 3 ஃபுட் கலர் இருந்தனால 3 ரெடி பண்ணியிருந்தேன். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து கடைகளில் உடனே வாங்காமல் நம்ம வீடுங்களே சுலபமாக இந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து நான் வெயிலில் நல்லா ஒரு நாள் வரைக்கும் நான் காய வச்சு எடுத்துட்டேன். காய்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுக்கிறதுமே வந்து சுலபம் தான். நம்ம இதில் நாப்கின் பால், அதுக்கப்புறம் வந்து கற்பூரம்லாம் சேர்த்துருக்கனால பூச்சி தொடையுமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக 3 ஊடகங்கள் ரெடி பண்ணியாச்சு. நீங்களே கண்டிப்பாக வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நெட் பேக்கு தான், நெட் பேக்கில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து குளிக்கிற சோப்போ இல்லைனா வந்து நம்ம பாத்திரம் மலக்கிற சோப்போ என்ன வாங்கினா ஒரு டப்பா மாதிரி கொடுப்பாங்களே அந்த சோப்பு டப்பா, நான் இங்கே அதில் கூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் கார்லிக் வாங்கின இது தான் வந்து நெட் பேக்கு. ஸோ அதில் போட்டுக்கிறேன். இதை வந்து ஹாலில் ஒன்று, கிச்சன் ரூமில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் ஒன்று நான் மாட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சோப்பு டப்பா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சுலபமாக அது ஈஸியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம உடனே ரெடி பண்ணியாச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோல்ஸ் போட்டு நான் வாஷ்ரூமில் தான் இப்போ மாட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா மாட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணாத பர்ஃப்யூம் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூடி இதுக்கு மேலே நீங்கள் அடித்து விட்டீங்கன்னா கூட இன்னும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருந்த எக்ஸ்பீரியான பர்ஃப்யூம்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இந்த 5 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.